இன்றைக்கி ஒரு குட்டி கதையை நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த காணொலியில் இன்றைக்கி கேட்க போகிறோம். இந்த கதை பார்ப்பதற்காக இல்லைங்க, கேட்பதற்கும் கேட்டு அதன்படி நடப்பதற்கும் மட்டுமே. ஒரு ஊரில் இரண்டு கிளைகள் வாழ்ந்து வந்தது. இரண்டுமே ஒன்றுமில் ஒன்று அதிக அளவில் அன்பும் பாசமும் வாழ்ந்து வந்துச்சுங்க. இந்த கிளையில் அன்புக்கு பரிசாக பெண் கிளி முட்டையிட்டு இரண்டு குஞ்சுகளை பறித்தது. இந்த நான்கு கிளைகளும் சந்தோஷமாக வாழ்வதற்காக ஒரு பெரிய மரத்தினுள்ள ஒரு பொந்து ஒன்றை அமைச்சதுங்க. சில நாட்களுக்கு பிறகு அம்மாவும் அப்பாவும் இரண்டு கிளைகளுமே உணவு கொண்டு வரக்காக வெளில போயிடுச்சு. அந்த சமயம் பார்த்து மிகப்பெரிய மழை, சூறாவளி, காற்று எல்லாம் வந்துருச்சு. மலையில் மாட்டின அந்த இரண்டு கிளைகளுமே தங்களோட இறகுகளை இழந்து சிறிது நேரத்தில் இரண்டுமே இறந்து போயிடுச்சுங்க. மரத்தில் தங்கி இருந்த இரண்டு கொஞ்சுகளும் மரத்தின் பொந்துள்ளேயே இருந்துச்சு. புயல் காற்று அந்த மரத்தையும் விட்டு வைக்கலைங்க, மரத்தை வேரோடு தரையில் சாய்ச்சிருச்சு. நிலை தடுமாறிய கிளி குஞ்சுகள் இரண்டுமே தரையில் விழுந்துருச்சு. மூன்று நாட்களுக்கு பிறகு காற்று மழை எல்லாமே வந்து நின்று போயிடுச்சு. குஞ்சுகள் இரண்டும் திசை மாறி இரண்டு வெவ்வேறு இடங்களில் போய் விழுந்துருச்சு. ஒரு கிளி விழுந்த இடம் திருட்டு கும்பல் வாழ்கின்ற இடத்துல போய் விழுந்துருச்சு. இன்னொரு கிளி பார்த்திங்கன்னா முனிவர்கள் வாழ்கின்ற பாடசாலையில் போய் விழுந்துடுச்சு. மூன்று மாதங்களுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டோட இளவரசர் வேட்டையாடுறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே வராரு. வந்து ஏதாவது மிருகங்கள் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்த்துட்ருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு கிளி ஒரு சத்தம் போட்டுச்சு. அதாவது, சீக்கிரம் ஓடிவாங்க, சீக்கிரம் ஓடிவாங்க, உடம்பெல்லாம் நகையை போட்டுட்டு ஒருத்த மாட்டிக்கிட்டோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளி சத்தம் போட்டுச்சாமா. இந்த சத்தத்தை கேட்ட ஒளிஞ்சிருந்த தீடுறக்கு எல்லாம் வேகமாக அந்த இளவரசரை பிடிக்க ஓடி வராங்க. எப்படியோ அந்த இளவரசர் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியாக எங்கேயோ ஒரு பக்கம் ஓடி போயிட்டார். ஓடி போய் ரொம்ப களைப்பாக இருந்த அவர் அந்த இடத்துல நின்று ரொம்ப மூச்சு திணறி மூச்சு வாங்கி இழப்பு ஆறிட்டு இருந்தார். அந்த இடத்துல இன்னொரு கிளி ரொம்ப அருமையான குரலில், வாங்க வந்து உட்காந்து மெதுவாக ஓய்வெடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இனிமையான குரலில் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளி சத்தமாக, குருவே சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, இங்கே ஒருத்தர் ரொம்ப களைப்போடு உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்ல, குருவோட மனைவியார் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணியை குடித்ததுக்கப்புறம் குருவும் அங்கே வராரு. வந்து அந்த இளவரசரை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போய் அறுசுவை உணவு கொடுத்து ரொம்ப அன்பை பாசமாக அவங்கள கவனிச்சுக்கிறாங்க. இளவரசர் நல்லா சாப்பிட்டு ரொம்ப ஓய்வெடுத்துட்ருக்காரு. இருந்தாலும் அவரோட மனசு வந்து அந்த பாசமாக பேசினா அந்த கிளி மேலேயே இருந்துச்சு. இளவரசர் கேட்குறாரு, குருவே இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு பாசமாக ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது யாரோடதுன்னு கேட்கவும் அது நாங்கள் வளர்த்திட்டுருக்கிற கிளி அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. இளவரசர் கொஞ்சம் முன்னாடி அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை வந்து குரு கிட்ட சொல்கிறாரு. அதாவது, ஒரு கிளி வந்து ஒரு ஆபத்தில் மாட்டி விட்டதாகவும் இன்னொரு கிளி ரொம்ப பாசமாக பேசினதாகவும் இந்த குரு கிட்ட பேசுகிறாரு. அவருக்கு ஒரு சந்தேகம், எப்படி ஒரு கிளி வந்துட்டு ஒரே குணாதிசயத்தோடு தானே இருக்கும், இப்படி வேறு வேறு குணாதிசயத்தோடு இருக்கே, இது எப்படி சாத்தியம்னு சொல்லி குரு கிட்ட கேட்குறாரு. குரு சொல்கிறாரு, பிறக்கும் போது எல்லா பிள்ளைகளுமே நல்ல பிள்ளைகள் தான். அவங்க வளர்ற அவர்களுடைய வளர்ப்பு முறை, சேர்க்கை, சேரும் இடம், இது எல்லாமே வந்துட்டு எப்படி அமைக்கிறதோ அது பொறுத்து தான் அவங்களோட குணாதிசயமும் பழக்க வழக்கங்களும் மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. இது தாங்க இன்றைக்கி நம்ம கேட்ட கதை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா குழந்தைகளுமே பிறக்கும் போது நல்ல குழந்தைகள் தாங்க. அந்த குழந்தைகள் வளர வளர அதோட வளர்ப்பு முறைகளும் அவங்க பழகிற பழக்கங்கள், யார்கிட்ட சேர்றாங்க, எங்கே வளர்கிறாங்க, இதெல்லாமே சேர்த்து தான் அந்த குழந்தைகளோட நடவடிக்கையும் பழக்க வழக்கங்களும் மாறுது. அதே மாதிரி நம்ம குழந்தைகள் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு அசைவையும் வந்து பார்த்து 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 வளர்த்த வேண்டியது நம்ம பெற்றோர்களோடைய நம்மளோட கடமை தான். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இனிமேல் நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி வளர்த்தணும், எவ்வளோ கண்டிப்பாக வளர்த்தணும், யார் கூட சேர்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கவனம் செலுத்தணுங்க. இந்த கதை உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சரண்யா. நன்றி, வணக்கம்.